எழுத்தாளர் சு வெங்கடேசன் அவர்களின் வீரயுக நாயகன் வேள்பாரி பகுதி 7. இருட்டும்போது நடுமலையின் தெற்கு திசை அடிவாரத்திலிருந்து புலிவாள் குகைக்கு வந்து சேர்ந்தார்கள். இவர்கள் வரும் முன்னரே அந்த குகையில் பலர் இருந்தனர். எல்லோரும் கொற்றவை கூத்தை பார்க்க பரம்பு நாட்டின் வெவ்வேறு ஊர்களிலிருந்து வந்தவர்கள். புலிவாள் குகை மிக நீளமானது. எத்தனை பேர் வேண்டுமானாலும் படுத்துறங்கி போகலாம். அதன் கீழ் மூளையில் நெடுங்கோடையிலும் வற்றாத நீர் ஊற்று உண்டு. முன்னால் வந்தவர்கள் பந்தத்தை பொருத்தி வைத்திருந்தனர். ஏந்தி வந்த ஆயுதங்கள் ஓர் ஓரத்தில் சாய்த்து வைக்கப்பட்டிருந்தன. வேட்டூர் பழையனை பார்த்ததும் எல்லோருக்கும் பெருமகிழ்ச்சி. ஆசையோடு வந்து பேசினர். முதுமையிலும் தளர்ந்து விடாத பழையனை பற்றி பேச எவ்வளவோ இருக்கின்றன. ஆணும் பெண்ணுமாக பெருங்கூட்டம் கூடியிருந்தது. தாங்கள் கொண்டு வந்த உணவுகளை பரிமாறிக்கொண்டனர். அவித்த பன்றிக்கறியை உப்பு போட்டு பிசைந்து பெருங்கூடையில் தூக்கி வந்திருந்தது ஒரு கூட்டம். 3 மலைகளை ஏறி இறங்கியவர்களின் பசியை அதுதான் தாங்கும். மிகவும் களைத்து போயிருந்த கபிலருக்கு பனையோலை நிறைய துண்டுகளை எடுத்து வந்து நீலன் கொடுத்தான். உப்புக்கறியின் சுவை மிகவும் பிடித்திருந்தது. விரும்பி உண்டார் கபிலர். இன்னும் தின்ன வேண்டும் போலிருந்தது. அரையிருட்டில் நீலனை அடையாளம் காண முடியவில்லை. மற்றவர்களுக்கு எடுத்து கொடுத்து கொண்டிருப்பான். சத்தம் போட்டு அவனை அழைக்க தயங்கியபடி இருந்தார் கபிலர். பச்சிளம் குழந்தை ஒன்று பசியால் அழுதது. அப்போது தான் கை நிறைய வாங்கிய கறித்துண்டுகளை அப்படியே பக்கத்தில் இருந்த கபிலரின் கையில் கொடுத்துவிட்டு சேலை துணியில் கையை துடைத்தபடியே மூளையில் தோல் விரிப்பின் மீது படுத்து கொண்டிருந்த தன் குழந்தையை தூக்கி பால் கொடுத்தாள். கபிலர் கையில் கறித்துண்டுகளோடு காத்திருந்தார். அவள் மறுமுளை தாங்கி குழந்தையை அணைத்தாள். அது வயிறு நிறைந்ததும் உதடு விதிக்கி மறுத்தது. அதை மீண்டும் படுக்க போட்டு அழகிய சிரிப்போடு கன்னத்தை தொட்டு கொஞ்சிவிட்டு எழுந்தாள். இந்த கூட்டத்தில் யாரிடம் கறித்துண்டுகளை கொடுத்தோம் என்பது அவளுக்கு நினைவில் இல்லை. எல்லோரும் கரியை கடித்து இழுத்து கொண்டிருந்தனர். பணங்கூடையின் அருகில் போனாள். கறி தீர்ந்து விட்டது. அவள் மிகவும் சோர்ந்து போனாள். அந்த அறை இருட்டில் அவளின் தவிப்பு யார்கண்ணிலும் படாமல் இருந்தது. சற்றே கலங்கியபடி அவள் திரும்பும் போது, மகளே, உனக்கான உணவு எனது கையில் இருக்கிறது என்றது கபிலரின் குரல். அவள் குரல் கேட்ட இடம் நோக்கி வந்தாள். கை தாழ்த்தாமல் அப்படியே பிடித்திருந்தார் கபிலர். வாங்கிய அவள் கனிந்த சிரிப்பில் நன்றி சொல்லியபடியே கறித்துண்டுகளை கடித்தாள். கடும் பசி சுவை வேறு இழுத்தது. கையில் இருப்பதில் ஒரு துண்டையாவது தின்னலாமா என பலமுறை தோன்றியது. ஆனால் கை நிறைய கறித்துண்டுகளை வாங்கிய நீ குழந்தையின் குரல் கேட்ட கணத்தில் மொத்தத்தையும் உதறிவிட்டு ஓடினாயே. தாய்மைக்கு முன்பு ஆண்களாகிய நாங்கள் அற்ப புழுவம்மா என்றார் கபிலர். பெரிய சொல் சொல்கிறீர்கள். இருட்டில் உங்கள் முகம் தெரியவில்லை. ஆனாலும் தந்தையின் முகத்தை பார்த்துதான் அடையாளம் காண வேண்டுமா என்ன? தின்று கொண்டே பேசினாள். ஈச்ச மதுவுக்கு வறுத்த கறிதான் சரியான ஈடு. ஆனாலும் வெப்பத்தை அடைகாத்திருக்கும் கற்குகைக்குள் உப்புக்கறி துண்டுகள் எல்லாவற்றையும் விஞ்சும். அலுப்பு தீர எடுத்து முடித்தது அந்த கூட்டம். வழி பொறுக்க இன்னொரு குவளையும் சேர்த்து கொடுத்தார் நீலன். குடித்த கபிலர் ஓர் ஓரமாய் படுத்து சமாளிப்போம் என முயன்றார். எத்தனை ஆண்டுகள் காட்டில் வாழ்ந்தாலும் ஒவ்வொரு நாளும் புதுப்புது அனுபவத்தை தரவல்லது காடு. அன்றைய அனுபவத்தின் கதை காக்கா விருச்சியை பற்றியதாக இருந்தது. இளமையின் துடிப்பு எந்த விலங்கையும் வீழ்த்தும் துணிவோடு வேல்கம்பை தூக்கி நிற்கும். முதுமையோ கொடும் விலங்கிடம் இருந்தும் எளிதில் தப்பிக்கும் வித்தையை கக்கட்டில் வைத்து காத்திருக்கும். பழையனின் கம்புக்கூட்டுக்குள் அவன் மரணத்தை வென்ற பல கதைகள் இடுக்கி கிடந்தன. அதில் இன்னொன்றாக இன்றைய கதையும் சேர்ந்து கொண்டது. கபிலர் தூக்கமின்றி எழுந்து உட்கார்ந்தார். தாகம் எடுத்தது. சுனை நோக்கி போகலாம் என நினைத்து எழுந்தார். அதை பார்த்த நீலன் உடன் வந்து அவரை அழைத்து சென்றான். மடிப்பு பாறைகள், கால்களை கவனமாக தூக்கி வையுங்கள். அவர் பதிலேதும் சொல்லாமல் தலையாட்டியபடி வலது கையை மேலே உயர்த்தி நீலனின் தோள்பட்டையை பிடித்தார். அவரது கையின் உள் நடுக்கத்தை நீலனால் உணர முடிந்தது. பந்த வெளிச்சத்தை விட்டு விலகி நீரின் ஓசையை நோக்கி அவர்கள் நடந்தனர். நான் உங்களை எதிர்பாராமல் கீழே தள்ளியதால் உடல் முழுவதும் காயம் ஏற்பட்டு விட்டது. என்னை மன்னியுங்கள் என்றான் நீலன். எனது உயிரை காப்பாற்றிய உனக்கு நானல்லவா நன்றி சொல்ல வேண்டும் என்றார் கபிலர். உங்களின் உயிருக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்பட்டிருக்காது என்று நீலன் சொல்லிக் கொண்டிருக்கும் போது குறுக்கிட்ட கபிலர், முதலில் அது என்னைத்தான் நேர்கொண்டு பார்த்தது. நீலன் அதிர்ச்சியடைந்தான். நீங்கள் அதை பார்த்தீர்களா?
ஆம், கருவேங்கையைப் போல மரக்கொப்புகளில் தாவி உட்காரும் ஏதோ ஒரு விலங்கு என்றுதான் நினைத்தேன். இறக்கைகளை விரித்த பிறகுதான் அது பறவை என புரிந்தது. நீ என்னை கீழே தள்ளிய போதுதான் நம்மை கடந்து போன பருந்தை அது அடித்தது. பழையன் முன்னால் இருப்பதைத்தான் பார்த்தார். வந்தது ஒன்றல்ல, இரண்டு. நீலன் நடுக்கமுற்றான். எங்களின் கண்களுக்கு மட்டும் எப்படி அது தெரியாமல் போனது? அதை பற்றி நீங்கள் அறிந்திருந்ததால் அதனிடம் இருந்து தப்பிக்கவே முதலில் முயன்றீர்கள். நீங்கள் பதுங்க இடம் தேடி பாய்ந்தபோது என்ன நடக்கிறது என்று தெரியாமல் நின்று கொண்டிருந்த நான் அன்னார்ந்து பார்த்து அதை கண்டறிந்தேன். இவையெல்லாம் அறியாமை ஏற்படுத்தி கொடுக்கும் வாய்ப்புகள், அறிந்தவர்களுக்கு கிடைக்காது. நீலனுக்கு அவர் சொல்ல வருவது புரியவில்லை. விளக்கமாக கேட்பதற்குள் நீரூற்றை அடைந்தனர். கபிலர் குனிந்து இரு கைகளால் நீரை அள்ளினார். நீரின் குளிர்ச்சி உடல் முழுவதும் பரவியது. நீலன் முகத்தை நீரால் அடித்து மயக்கம் களைத்தான். ஆதிமலையின் வடமேற்கு மூலை மிகவும் செங்குத்தான பாறைகளும் அடர்ந்த மரங்களும் நிறைந்த பகுதி. அதை ஆளிக்காடு என்று நாங்கள் சொல்வோம். அங்கே இரு கடவுகள் உள்ளன. ஆதிகால மாந்தர் அவற்றை பயன்படுத்தினராம். அந்த குத்து பாறைகளுக்கு இடையில்தான் காக்கா விருச்சிகள் தங்குவதாக சொல்வார்கள். அந்த திசையில் மலையை விட்டு மிக தள்ளி குட்ட நாட்டின் எல்லை தொடங்குகிறது. காக்கா விருச்சி பற்றி நீண்ட காலமாகவே மலை மக்கள் அறிவார்களா என்று கேட்டார் கபிலர். ஆதி காலத்திலிருந்தே அதை பற்றிய கதைகள் உண்டு. ஆனால் அதை பார்த்தவர்கள் மிகச்சிலரே. இப்போது பரம்பு நாட்டில் உயிரோடு இருப்பவர்களில் அதை பார்த்தவர்கள் 10 பேர்தான் இருப்பார்கள். இப்படி ஒரு பறவையை பற்றி சமவெளியில் வாழும் மக்களுக்கு எதுவும் தெரியவில்லையே. நாடெல்லாம் சுற்றும் எனக்கே இன்றுதான் இப்படி ஒரு பறவை இருப்பது தெரியும். காட்டில் நமக்கு தேவையானவை எத்தனையோ உண்டு. நாம் வியக்கத் தொடங்கினால் அதற்கு எல்லையே கிடையாது. பேசியபடியே குகைக்குள் நுழைந்தனர். சிறிது நேரத்தில் கபிலர் படுக்க போனார். உடலெல்லாம் வலி திரண்டிருந்தது. எந்த பக்கம் திரும்பி படுத்தாலும் வலித்தது. வேறு வழியின்றி சமாளித்துக் கொண்டு படுத்தார். வேட்டூர் கூட்டத்தோடு வந்திருக்கும் புதிய மனிதரை பற்றி நள்ளிரவுக்குப் பின் பேச்சு தொடங்கியது. எழுத்துக்கற்ற புலவர் என்று சொன்னார். பாரியை பார்க்க வேண்டுமாம், அழைத்து வருகிறோம் என்றார் பழையன். அப்போதுதான் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போன கபிலருக்கு தன்னை பற்றி பேசுவது காதில் அரைகுறையாய் கேட்டது. தொலைவில் படுத்து கிடந்த இன்னொருவன் கேட்ட கேள்வி காதில் சரியாக விழவில்லை. அதற்கு பழையன் பதில் சொன்னார். ஒற்றனுக்கு உரிய திறன் ஏதும் அவரிடம் இல்லை. கபிலருக்கு கேள்வி விளங்கியது. அப்படி நம்ப வைப்பதுதானே சிறந்த ஒற்றனின் தகுதி என்றது இன்னொரு குரல். பழையனின் பேச்சை மடக்கி பேசுவது யாரென அறிய குரல் வந்த திசையை எல்லோரும் நோக்கினர். இருட்டுக்குள் இருந்த அந்த மனிதனை மற்றவர்கள் பார்த்து அறியும் முன் குரலை வைத்தே பழையன் கேட்டார். வந்திருப்பது கூழையனா? கிழவா, கண்ணும் காதும் அப்படியே இருக்கடா உனக்கு. அருகில் வந்து பழையனை கட்டி அணைத்தான் பரம்பு நாட்டின் தென்பகுதியின் எல்லைக்காவலன் கூழையன். உயரத்தில் மிக குள்ளனாக இருந்தாலும் வீரத்திலும் உடல் வலிமையிலும் யாராலும் விஞ்ச முடியாதவன் என பெயர் எடுத்தவன். படுத்துறங்கும் கபிலரை விட்டு இருவரும் சற்று தொலைவு நகர்ந்தனர். காலம் மாறிவிட்டது கிழவா. எண்ணற்ற குளங்களை அழித்து வழுக்கொண்டிருக்கின்றனர் வேந்தர் மூவரும். எல்லோரின் கண்களுக்கும் உறுத்தலாக இருப்பது பாரிதான். பரம்பின் செல்வத்தை சூறையாட பாரியே தடையெனக் கருதுகின்றனர். மூவரும் தனித்தனியாக எத்தனையோ திட்டங்களை தீட்டுகின்றனர். ஒற்றர்படை இல்லாத நம் காதுகளுக்கே இவ்வளவு செய்திகள் வந்து சேர்கின்றன. அப்படியென்றால் எவ்வளவு திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கின்றன என்பதை எண்ணிப்பார். ஆகட்டும், அவர்கள் என்ன திட்டம் தீட்டினாலும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. கிழவனின் நம்பிக்கையின் மீது அச்சத்தை ஏற்றும் வல்லமை கூழையனுக்கு இல்லை. ஆனாலும் கால மாற்றத்தை பழையனுக்கு உணர்த்த வேண்டும் என்று விரும்பினான். உங்களின் காலமல்ல இது. சேரனின் மிளகை பின்தள்ளி வணிகத்தில் முன்னேறிக் கொண்டிருக்கின்றன கொற்கை முத்துக்கள். யவன வணிகத்தில் தனக்கிருக்கும் முதலிடத்தை தக்க வைத்துக் கொள்ள உதயஞ்சேரல் எதையும் செய்வான். மிளகுச்செடி தழைத்து செழிக்கும் எண்ணற்ற குன்றுகள் நம்மிடம் உண்டு. அது மட்டுமல்ல, ஏற்கனவே பரம்பு நாட்டிடம் அடைந்த தோல்விக்கு பழிவாங்க வேண்டும் என்ற வெறியோடு இருக்கிறான். இதை பற்றி பாரியிடம் பேசிவிட்டுத்தான் திரும்புகிறேன். என்ன சொல்கிறாய், நீ கொற்றவை கூத்தில் பங்கெடுக்கவில்லையா? இல்லை கிழவா, எல்லைக்கு திரும்பியாக வேண்டும். கொற்றவை கூத்தில் பங்கெடுக்காமல் திரும்பும் அளவு நிலைமை மோசமாக உள்ளதா? நீங்கள் நம்ப மாட்டீர்கள், ஆனால் உண்மை அதுதான். கிழவன் குறுகுருவென கூழையனையே பார்த்தான். எதை வைத்து சொல்கிறாய்? எல்லைப்புற ஊர்களில் புதிய மனிதர்கள் நடமாடுகின்றனர். நாமறியாத வேட்டை நாய்கள் காடுகளுக்குள் அலைகின்றன. பள்ளத்தூருக்கு வரும் உமனர்கள் முன்புபோல் உடனுக்குடன் புறப்படுவது இல்லை. தேவைக்கு அதிகமாக தங்கிவிட்டு போகின்றனர். பரம்பு நாட்டுக்கு வந்த எந்த ஒரு பாணர் குழுவும் கடந்த ஆண்டில் ஒருமுறை கூட வரும் வழியில் உள்ள முல்லை காடுகளில் கொள்ளையர்களிடம் அகப்படவில்லை.
இவையெல்லாம் நமது ஐயத்தை வலுப்படுத்தவே செய்கின்றன. கொள்ளையர்களிடம் சிக்காமல் இருப்பதற்கும் இதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? காடுகளில் வேந்தர்களின் படைகள் நிலை கொண்டுள்ளன என பொருள். படைகள் இருக்கும் காடுகளில் கொள்ளையர்கள் இருக்க மாட்டார்கள் அல்லவா? நம்மை பலரும் நெருங்கியுள்ளனர். வழக்கத்துக்கு அதிகமாக இந்த ஆண்டு அதிக விருந்தினர் வந்துள்ளனர். போருக்கு முன்னால் விருந்தினரின் எண்ணிக்கை பெருகும் என கேள்விப்பட்டது இல்லையா? அதற்காக எல்லா விருந்தினரை பற்றியும் ஐயப்பட முடியுமா? ஐயப்பட முடியாதுதான், ஆனால் கண்டறிய முடியும். அதற்கான எந்த முயற்சியும் செய்யாமல்தான் நீங்கள் இவரை அழைத்து கொண்டு போகிறீர்கள். என்ன செய்திருக்க வேண்டும்? பாணருக்குத்தான் வறுமை காரணமாக பரிசில் பெற வேண்டிய தேவை இருக்கிறது. எழுத்து கற்றவனுக்கு உதவத்தான் மூவேந்தரும் போட்டி போடுகின்றனரே. அவர்களிடம் கிடைக்காத பொன்னா பொருளா? அப்படி இருக்க இவ்வளவு கடினமான ஒரு மலைப்பயணத்தை செய்ய வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? இவை எல்லாவற்றையும் பற்றி கூட நீ அவரிடம் பேசாமல் இருந்திருக்கலாம். ஆனால் தனித்த தேரில் வந்து இறங்கி காட்டுக்குள் நுழைந்திருக்கிறார். இறக்கிவிட்டு போனது யாருடைய தேர்? தேரில் வந்து இறங்கும் வளம் கொண்டவன் காட்டின் கடுமையை தாங்கிக் கொண்டு வருவது எதனால்? பழையனின் கண்கள் நீலனை தேடின. அவன் கூழையனுக்கு பின்னால் நின்றிருந்தான். ஆகட்டும், நாளை காலையில் அவரிடம் பேச்சு கொடுத்து பார்க்கிறேன் என்றார் பழையன். கூழையனின் முகத்தில் சிரிப்பு படர்ந்தது. ஏன் சிரிக்கிறாய் என கேட்டார் பழையன். நம்பிய பிறகு ஒருவனை ஐயம் கொள்வது எளிதல்ல, அதுவும் உன்னால் உறுதியாக முடியாது. நானே காலையில் அவரிடம் பேசுகிறேன். உங்களோடு அனுப்பி வைப்பதா, என்னோடு அழைத்து செல்வதா என்பதை அவரளிக்கும் பதில்கள் முடிவு செய்யட்டும் என்றான் கூழையன். பழையனும் நீலனும் அதன் பிறகு பேசிக் கொள்ளவில்லை. நீலன் திசைக்காவல் வீரன், கூழையனின் கட்டளைக்கு கட்டுப்பட்டவன். நிச்சயமாக அவனுக்கு அதிகமான வசவு கிடைத்திருக்கும் என்பது பழையனுக்கு தெரியும். வீரர்களின் கட்டளை ஒழுக்கங்களில் பழையனுக்கு எப்போதும் நம்பிக்கை இல்லை. ஒரு மனிதனின் முகத்தையும் சொல்லையும் பார்த்து கவனிக்க முடியாதது எதுவுமில்லை என்று நம்புகின்றவர் பழையன். காடு மிகவும் தூய்மையான இடம் மட்டுமல்ல, மனித இதயத்துக்கு மிக நெருக்கமான இடமும் கூட. ஒருவனுக்குள் இருக்கும் உண்மைகளை எளிதில் உதிரச் செய்யும் ஆற்றல் காட்டுக்கு உண்டு. காட்டினூடே பயணப்படும் ஒருவனால் இவ்வளவு தொலைவு கபடத்தனத்தை மறைத்து எடுத்து வர முடியாது. இதை உணர முடியாத அளவுக்கு பழையனை பதற்றம் தொற்றியுள்ளது. காலையில் பறவைகளின் ஒளியால் காடு நிரம்பியிருந்தது. கபிலரின் தூக்கம் களைந்தது. உடல் முறுக்கி எழுந்தார். முடிச்சுகள் பிரிவதைப் போல தசைநார்கள் பிரிந்து அவிழ்ந்தன. வலி இலகுவாகிறதா விடுபடுகிறதா என தெரியவில்லை. இரவு முழுவதும் கேட்டுக்கொண்டிருந்த பேச்சரவும் எதுவும் இப்போதில்லை. கண்களை மெல்ல விழித்து பார்த்தார். குகைக்குள் யாரும் இருப்பது போல தெரியவில்லை. அதிகாலையிலேயே எழுந்து போய்விட்டனரா? மற்றவர்கள் போயிருந்தாலும் அழைத்துச் செல்ல நீலன் இருப்பானே. எங்கே அவனை காணோம் என்று நினைத்தபடியே எழுந்து உட்கார்ந்தார். குகை முகப்பின் வழியே சூரிய ஒளி பாய்ந்து வந்து கொண்டிருந்தது. அப்போது ஓரத்தில் இருந்த பாறையின் மீது ஒருவர் உட்கார்ந்திருப்பது தெரிந்தது. கண்களை கசக்கிக் கொண்டு பார்த்தார் கபிலர். முகம் தெரியவில்லை. நெடு உயரம், திரண்டு விரிந்த தோள்கள் உடலமைப்பின் கம்பீரத்தை சொல்லின. கபிலர் எழுந்துவிட்டதை பார்த்த அந்த மனிதர் முன்னோக்கி நடந்து வந்தார். முழு சூரியனையும் அவரது முதுகு அடைத்திருக்க பின்புறம் இருந்து சூரிய ஒளி பீச்சி அடித்துக் கொண்டிருந்தது. தோள்பட்டையில் விழுந்து சுருண்டிருக்கும் தலைமுடியின் வழியாக பாய்ந்து வரும் ஒளி மேல்படர கபிலர் கையூன்றி எழுந்தார். மஞ்சள் ஒளியால் கண்கள் கூசின. ஆனாலும் காட்சியின் அபூர்வம் அவரை இமைகொட்டாமல் பார்க்க வைத்தது. குகைக்கு முன்புறம் இருந்த மலைச்சரிவில் மொத்த கூட்டமும் நின்று கொண்டிருப்பது அரைகுறையாக தெரிந்தது. எட்டி பார்க்கும் போது முன்னகர்ந்து வருபவரின் குரல் குகையெங்கும் ஒலித்தது. முதல் நாளே கால் தசை பிறண்டு விட்டது. நாக்கருத்தான் புற்கள் உடலெங்கும் கீறியுள்ளன. காக்கா விருச்சி நிலைகுலைய வைத்துள்ளது. நீலன் எதிர்பாராமல் தூக்கி அடித்திருக்கிறான். இவ்வளவு தாக்குதல்களையும் வலியையும் தாங்கியபடி விடாமல் மலைகள் கடந்து வந்துள்ளீர்களே. இனியாவது உங்களை எனது தோளில் தூக்கிச் செல்ல அனுமதிப்பீர்களா? திகைப்பிலிருந்து மீளாத கபிலர் நெருங்கி வரும் அந்த மாமனிதனை பார்த்து கேட்டார். நீங்கள் யார்? வேள்பாரி.